மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இது பாவமணி உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது நாம் கண்களை மூடுவோம் நல்ல தகப்பனை சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே தர்மியான நாளுக்காக வேலைக்காக உமக்கு சுற்றுறோம் கிருபையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் உடைய வார்த்தையினால் நீ எங்களை அபிஷேகிக்கிறீர் வார்த்தையினால் எங்களை இடை கட்டுகிறீர் வார்த்தையினால் எங்களை இப்படி வார்த்தையினால் எங்களை நிரப்பி அனுப்புகிறேன் ஒரு நாளும் நீர் எங்களை விரும்பினை அனுப்பினதே இல்லை ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்த நாங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை தகப்பனே இன்றும் ஆண்டவரே உங்களுடைய மன்னாவை எடுத்து விட்டு தருவீராக நாங்கள் அதை வாஞ்சையாய் உட்கொள்ள ஆவலாக இருக்கிறோம் தகப்பனே உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பேசும் நீர் இடைபடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறு இருபத்தி இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இந்த புது உடன்படிக்கை குறித்து நாம் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கம்யூனியன் கம்யூனியனுக்கு பின்னாடி இருக்கிறதான ஆழமான சத்தியங்கள் நமக்கு தெரியும் ஏற்கனவே பல முறை நாம் பார்த்துருக்குறோம் அதை பற்றி திருவிருந்த ரகசியங்கள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செய்தியை நாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வசனத்தை யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த புது உடன்படிக்கை ஏற்படணுன்னா என்ன காரணம் அப்படின்னா பழைய உடன்படிக்கை அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் புது உடன்படிக்கைன்னு ஒன்று வரும் அப்படி இல்லாமல் பழைய உடன்படிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா உடன்படிக்கைன்னு தான் ஒன்று வந்திருக்கோம் ஆண்டவர் புது உடன்படிக்கைன்னு ஒன்று உருவாக்குறாருனா கண்டிப்பாக என்ன இருக்குது பழைய உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பழைய உடன்படிக்கை வேதாகமத்தில் நிறையா இருக்குது குறிப்பாக ரெண்டு உடன்படிக்கைகளை பற்றி மட்டும்தான் நான் உணர்த்தப்பட்டேன் அதை பற்றி மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினைந்து வசனங்களை வாசி நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் சரி இது முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை அப்படின்னா இந்த பெரிய அழிவு ஒன்று வருகிறது அந்த அழிவுக்கு கர்த்தர் மனஸ்தவப்படுகிறார் மனஸ்தாபப்பட்டது மாத்திரமல்ல அதனாலே ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தலை அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நோவா செய்கிறார் என்னென்னா வழி செலுத்துகிறார் அந்த பலியை கத்தர் சுகந்த வாசனையை நுகர்கிறார் நுகர்ந்து முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னென்னா என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு இந்த வில் என்பது நித்திய உடன்படிக்கையாக வைக்கப்படுது பொதுவாக நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வானவில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வானவில் வந்து மேகத்தில் தோன்றுது எப்பவுமே நம்ம பொதுவாக மழையும் வெயிலும் ஒன்றா அடிக்கும்போது நமக்கு என்ன வரும் வானவில் வரும் இது வந்து ஒரு சைன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனுடைய சூரிய கதிர்வீச்சு பட்டு அது வந்து நமக்கு தெரிக்கும் போது அந்த ஏழு கலர் நமக்கு தெரியும் பொதுவாக நமக்கு ஏழு கலர் தெரியாது ஏழு கலர் தெரியும் இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுவது ஆவிக்குரிய விதத்தில் இந்த வானவில்லுக்கு கர்த்தர் கொடுக்கறதான காரியம் என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை கர்த்தர் இந்த உடன்படிக்கை எதுக்காக வச்சுருக்கிறாரு ஒரு அழிவு வராதபடி இந்த உடன்படிக்கை நம்மை பாதுகாக்கிறது எந்த சூழ்நிலை வரும்போதும் இந்த அழிவு ஏன் வரும் அடுத்து அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் ஏன் வந்துச்சு அப்படின்னா பூமி சீர்கேடாக இருந்தது பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்போது ஜலப்பிரளயம் வந்தது அப்போ அந்த ஜலப்பிரளயத்தை தடுக்கிறதுக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டால் வானவில் இல்லை அந்த வானவில் இருந்திருந்தால் திருப்பி ஜலப்பிரயம் வரும்போது அது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் தடுத்துருக்கோம் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு திருப்பி ஜலப்பிரளயம் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி பூமி என்ன ஆகும் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக தப்பான இடத்துக்கு போகும் அழிவான பாதை வரும் அந்த அழிவு வரும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு ஒரு வில்லை வைத்திருக்கிறார் இந்த வில் என்ன செய்கிறது ஒரு அழிவை வராதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது அதான் உடன்படிக்கை இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின இன்னொரு காரியம் என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்துல சிங்காசனத்தை சுற்றி ஒரு வில் இருக்கிறது மூன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் நாலு மூணு அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது வானவில் ஒன்று இருக்கிறது இங்கே ஒரு வானவில் என்பது உடன்படிக்கையை குறிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வானவில் உடன்படிக்கையின் அடையாளம் இந்த வானவில் எங்கே இருக்கிறது பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறது அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த வானவில் என்ன கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வானவிலோடைய ஸ்பெஷாலிட்டி எத்தனை கலர் ஏழு கலர் தான் வானவியிலோடைய கலர் அதான் நம்ம சொல்கிறோம் அதான் ஸ்பெஷாலிட்டி ஆனால் இங்கே வானவில் ஒரே கலராக இருக்குது என்ன கலராக இருக்குது மரகதம் போல் இருந்தது அப்படின்னு ஒரு நாள் இந்த வேத பகதியை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்ன அப்படின்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி இந்த நீதி உள்ள நியாயாதிபதி எப்பொழுதும் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர் அவருக்கு பாவத்தை கண்டாலே முடியாது ஏன்னா அவர் பாவம் அறியாதவர் பாவம் இல்லாதவர் அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனுடைய பாவம் அவருடைய பாதத்தை போது அவர் என்ன செய்கிறாரு எப்பவுமே அதை அழிக்கும்படி பூமிக்கு வர்றார் சோதமை குறித்து சொல்லும்போது அவருடைய பாவம் என்னுடைய சன்னிதிக்கு வந்து எட்டினது அப்போ பாவம் போது அதை அழிக்க வேண்டும் என்பது நியதி அதான் பிரமாணம் ஆனால் இந்த பிரமாணத்தினால் ஒரு சில நேரத்தில் அப்படி நடக்கும்போது கஸ்தர் மனஸ்தாபப்படுகிறார் தான் உண்டாக்கின மனுஷனை தான் உண்டாக்கின சிருஷ்டியை தான் நிர்மூலம் பண்ணும்போது அதை உண்டாக்கினவருக்கு மனஸ்தாபம் ஏற்படுகிறது அப்படி ஏற்படும் போது அவர் என்ன சொல்கிறார் இனி அப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தாதபடி நான் என்ன செய்வேன் ஒரு வானவில்லை ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் அந்த அடையாளமாக ஒரு வில்லை வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இந்த வில் எதற்கு இந்த வில் வைத்த வைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆவியானோர் உணர்த்தன காரியம் என்னென்னா இந்த வில் மரகதத்தைப் போல் இருந்தது மரகதம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்ராகாமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒன்றை வாசிங்கள் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே பன்னிரெண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரெண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் பன்னெண்டு கல் இருக்கு ஆசாரியினுடைய மார்பதகத்தில் பதிக்கப்பட்டிருக்கு இந்த பன்னிரெண்டு கல்லோ இஸ்லாமியுடைய பன்னிரெண்டு கோத்திரம் அதை வரிசைக்கு தக்கதாக அப்படி பதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மரகதம்ங்கிறது எங்க வருது எத்தனாவது கல் அப்படின்னு பதினெட்டாவது வாசனத்துக்கு வாசிக்கும் பதினெட்டு இரண்டாம் பத்தி மரகதம் அதாவது நாலாவது நாலாவது கல் தான் மரகதம் இந்த நாலாவது கல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேவேல் கோத்திரத்தில் நாலாவது பையன் அந்த நாலாவது பையன் யாருன்னு பார்த்தா யூதா இந்த யூதா தான் மரகதத்துக்கு அடையாளம் அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் மார்பதகத்தில் யூதா என்பது மரகதத்துக்கு அடையாளம் இப்போ பர்லோகத்தில் ஒரு வில் இருக்கிறது அதனுடைய கலர் இருக்கிறது இருக்கிறது அப்போ யூதா கோத்திரத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை தேவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது அந்த யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் யூதா கோத்திரத்தில் வந்து பலியாகி நமக்காக உயிரோடு கூடி எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது மற்ற பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்களாம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய பாவங்களுக்காக பாவம் கேட்பாங்களாம் ஆனா இந்த பிரதான ஆசாரியரோ ஒரே தடவை உள்ளே பிரவேசித்து நமக்காக அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பரிந்து பேசி இருக்கிறார் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் இது எந்த கோத்தரத்தின் வழியாக இந்த மீட்பு வந்தது பவுல் சொல்றாரு இஸ்ரேவேலின் வழியாக தான் பூமிக்கு மீட்பு வந்தது இஸ்ரேவேலின் கீழ்படியாமையே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமானால் இஸ்ரவேலினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்படியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இஸ்ரவேலின் தேவன் இந்த பூமிக்கு மனுஷராய் வந்து யூதா கோத்திரத்தில் பிறந்து அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்படிந்தவராய் மறித்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு வில்லை உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த வில் எங்கே இருக்கிறது சிங்காசனத்தில் இருக்கிறது அது உங்களுக்கும் எனக்கும் நடுவில் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த உடன்படிக்கை அங்க இருக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் நம்ம செய்கிற பாவம் அக்கிரமம் மிகுதியாகும் போதெல்லாம் அந்த வில் இருக்கும் அங்க அவர் மனஸ்தாபப்படுவார் கிருஷ்ணன் ரத்தம் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நேற்று கூட ஒரு சகோதரன் கேட்டான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வந்துட்டேன் நினசனம் கூட எடுத்துட்டேன் சில நேரங்களில் விழுந்து போகிறேன் நான் எனக்கு மீண்டும் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு இந்த மீண்டும் மன்னிப்பு வேணுங்கிற உணர்வு உனக்கு இருக்கிற வரைக்கும் மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மறுதளித்தவனை கூட மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் வலைமுள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ தேவன் மன்னிப்பதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களில் நாம் விழுந்து போகிறோம் விழுந்து போன பிறகு இந்த பாவம் அக்கிரமம் நாம் செய்கிறது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்லுகிறேன் இதற்கு பிறகு நம்மளை ஒப்புரவாக்குகிறது அந்த தேவனோடு கூட பரிசுத்தம் உள்ள தேவனோட கூட ஒப்புரவாக்கி நமக்கு பரிந்து பேசி நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடி அதான் ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் கேள்வி நிருபம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஆறை வாசிங்கள் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வீழ்ந்த பிறகு நமக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது சில நேரங்களில் தப்பு செஞ்ச பிறகு அந்த மேல் அதிகாரியை பார்க்கறதுக்கு மனசு ஒத்து வராது நேருக்கு நேர் பார்க்குறதுக்கு என்ன வராது ஒரு ஒரு பயம் இருக்கும் அப்படி இல்லைனா எப்படிங்க இதுக்கு மேலே போய் பார்க்குறது அவருக்கு விரோதமாக இப்படி பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே நான் போய் பார்க்க முடியுமான ஒரு மனஸ்தாபம் வரும் அந்த மனஸ்தாபம் வரும்போது யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தர் இருந்து நீங்கள் வாங்க அவர் ரொம்ப நல்ல ஒரு அவர் அதெல்லாம் மன்னிச்சுருவார் வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நடுவில் இருந்து நம்ம சேர்த்து வைத்தார்னால் சேர்த்து வச்ச பிறகு நம்ம அவரோட பயங்கர ஒப்புரவாயிடும் இன்னும் சொல்ல போனால் பயங்கர க்ளோஸாக கூட மாறிடுவோம் ஆனால் இடையில யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணும் அந்த சேர்த்து வைக்கிற உடன்படிக்கை தான் அந்த வானவில் நான் திருப்பி என் தேவனோடு கூட போய் சேர வேண்டும் என் பாவம் எனக்கும் அவருக்கு தடையாக இருக்கிறது அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை நான் சொல்லுவேன் ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத மகாபெரிய ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவரை பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு பிரயாசப்பட்டு மலைக்கு ஏறி கண்மலை வெடிப்புல உட்கார்ந்து காத்திருந்து ஒரு கையை வச்சு மூடி அப்ப கூட பின்புறத்தை தான் பார்க்க முடியும் என்று சொன்ன அப்பேற்பட்ட தேவனோடு கூட தரிசித்த தரிசித்தேகிதனை போல இருந்த மோசைக்கே அந்த வாய்ப்பு கிடைக்காத போது உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து முகமுகமாய் காணும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே அது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் இந்த ஸ்லாக்கியம் எப்படி கிடைத்தது என் பிரதான ஆசாரியர் எனக்காக மறித்து அவருடைய வலது பாரசு உட்கார்ந்து இருக்கிறார் அவருடைய ரத்தத்தில் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் எனக்காக ஒரு வில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது என்னை அழிக்காதபடி அங்கே பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என் பாவம் மிகுதியாகும் போதெல்லாம் அந்த வில் சொல்லும் மனஸ்தாமப்படுவோம் இல்லை வேணா நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்ன உடன்படிக்க இவனை நான் அழிக்கிறதுல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நோவாவோட பண்ண உடன்படிக்க இனி பூமியில் அழிக்க மாட்டேன்னு அவன் சரீரத்தை அழிக்க மாட்டேன்னு ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது என் பிதாவோடு கூடு ஒரு வில் வைக்கப்பட்டிருக்க அடையாளமாக அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா என் ஆத்மாவின் அழிவை காண ஒட்டாதபடி அவர் என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார் நான் எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி எடுப்பதற்கு காரணம் என்ன நான் துணிகரமாய் மனசாட்சியில் சூடுண்டவனாய் மாறி இனி நான் கிறிஸ்துவை விட்டு தூர போனால் ஒழிய எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை மீட்டெடுக்கத்தான் விரும்புகிறார் எந்த சூழலிலும் உன்னை என்னை தான் விரும்புகிறார் நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் இப்ப வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் எல்லாம் உண்மைதான் ஊழியகாராக கூட நிற்கிறோம் உண்மைதான் ஆனால் இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பதாக எத்தனை வீழ்ச்சி நான் சொல்றது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு எத்தனை வீழ்ச்சி எவ்வளவு துணிகரம் எவ்வளவு அக்கிரமம் எவ்வளவு அநீதி தெரிந்து எவ்வளவு பாவங்கள் தெரியாத பாவத்தை விட்டுருவோம் தெரிந்து எவ்வளவு பாவங்கள் இவைகளுக்கு பிறகும் கூட அவர்களோடு நம்மை ஒப்புரவாக வைத்து அதைவிட முக்கியம் நம்மை அழியாதபடி பாதுகாத்து இன்னைக்கும் நம்மளை ஜீவனோடு நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வில் ஒன்று நமக்காக அங்கே மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் அந்த உடன்படிக்கை நோவாவுக்கு வைக்கப்பட்ட வில் பூமியில் இருந்தது பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற வில் என் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வில் மாம்சத்தை அழியாதபடி பாதுகாக்கிறது அந்த வில் என் ஆத்மாவை அழியாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் உள்ள உடன்படிக்கை அது எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் உள்ளதான் உடன்படிக்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நான் அந்த வசனத்தை படிக்கும் போது ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் அந்த வில் ஏன் அங்கே வைக்கப்பட்டது சிங்காசனத்தை சுத்தி சாதாரணமா இருக்கு சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது அது மரகதம் போல் இருந்தது அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும் நோவா காலத்தோட கம்பேர் பண்ணி சொல்றாரு இந்த வில் அழியாதபடி பாதுகாக்கும் அந்த வில் உன் ஆத்மா அழியாதபடி பாதுகாக்கும் அங்கே நோவா பலி செலுத்தி அந்த வில்லை கொண்டு வந்தான் இங்கே இயேசு தன்னைத்தானே பலியாகி இந்த வில்லை கொண்டு வந்திருக்கிறார் அலையலூயா எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இது பழைய உடன்படிக்கை ஆனால் இந்த உடன்படிக்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா அந்த நோவா காலத்தில் இனி அவர்கள் அழியாதபடி பாதுகாக்கிறதுக்காக மட்டும் மரணத்தை பார்க்காதபடிக்கு மட்டும் அந்த வில் கொண்டு வரப்பட்டது இன்னொரு உடன்படிக்கையை கத்தரை ஏற்படுத்துகிறார் யாரோடு கூடு ஆப்ரகமோடு கூடு இந்த உடன்படிக்கை கொஞ்சம் சத்து வித்தியாசமானது வாசிங்க பதினேழாம் அதிகாரம் ஆதி அகாமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது வசனத்தை வாசி பதினேழு பதிமூன்றை வாசி உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது முதல்ல வந்தது பூமிக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை இப்போ வந்திருக்கிறது மனுஷனுக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை அதுவும் எதில் மாம்சத்தில் அது வானத்தில் இது மாம்சத்தில் இது என்ன உடன்படிக்கை அதுவும் பதினேழாம் அதிகாரத்தில் சற்று கொஞ்சம் இதை டீப்பாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகாமுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் பார்த்தா பதினோராம் அதிகாரத்திலே அவர் அழைப்பு பெற்று புறப்பட்டார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறது அதற்கு பிறகு பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் நடத்துகிறார் எல்லாம் நடக்குது பதினாலாம் அதிகாரத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார் என்ன வெளிப்பாடுனா மில்கி சேதக்கின் மூலமாக அப்பமும் ரசமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை வாங்குறாரு அதை வாங்கின பிறகு அவர் தசம் வாங்காணிக்கை கொடுத்தான் அது ஒரு உடன்படிக்கை அது ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை அவருக்கு கிடைச்சிருச்சு ஆப்ரகாமுக்கு ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவர் ஒரு பிள்ளைக்காக இயங்குகிறார் இதை பிசாசு பயன்படுத்தி சாராளை ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து ஆகாரோடு கூட இணைய வைக்கிறாங்க பதினாறாம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்கான வாய்ப்பு வருகிறது இப்போ அதுக்கப்புறம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஏறக்குறைய பதிமூணு வருஷம் எந்த விதமான தொடர்பும் கிடையாது பதினாறாம் அதிகாரத்துல இஸ்வவேல் ஆபரகாமுக்கு எண்பத்தாறு வயசு ஆகும்போது போது பிறக்கிறார் பதினேழாம் அதிகாரம் ஆபரகாமுக்கு தொண்ணூத்தி வயதான போதுன்னு தொடங்குது பதிமூணு வருஷம் தேவனுக்கும் ஆபரகாமுக்கும் நடுவுல எந்தவித தொடர்பும் இல்லை கத்தர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு அப்படின்னு கத்தர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போதே நான் சர்வ உள்ளமையுள்ள உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா யாருக்கிட்ட எது மிஸ்ஸிங்கோ அதை தான் நம்ம என்ன செய்வோம் பின் பாயிண்ட்டாக சொல்லுவோம் ஆனா சொல்கிறாரு இந்த பதிமூணு வருஷம் ஆவரகாமுக்கும் தேவனுக்கும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ஆவரகாமோடு தான் தேவனுடைய உடன்படிக்கை இருந்துச்சு பதிமூணாம் அதிகாரத்தில் நான் சொல்கிற உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கை அதில் ஆவிக்குரிய சந்ததி வரணும் அந்த ஆவிக்குரிய சந்ததி யாருனா ஈசாக்கு ஈசாக்கு மூலமாக யார் வரணும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் நித்திய உடன்படிக்கை இதுதான் கலாத்தியருக்கு எழுதும்போது சந்ததிகள் என்று சொல்லாமல் அந்த சந்ததி என்று சொன்னார் அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு முடிச்சிட்டார் அவர் ஸோ இதான் காட்ஸ் பிளான் இப்படி இருக்கும்போது ஆபரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் அல்லது ஆவிக்குரிய பிளான் ஹெவன் இவர் மேலே வச்சிருந்த பிளான் அதை அவர் அறிந்து கொள்ளவில்லையா அல்லது அசட்டை பண்ணிட்டாரா இல்லை அதை விட்டு அவர் தூரம் போயிட்டாரா அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது நமக்கு தெரியல ஆனால் நடந்தது என்ன அவர் ஆகாரோடு கூட இணைந்ததுனால மாம்ச சந்ததி ஒன்று உருவாயிருச்சு இதுக்கு நடுவில் கேத்துறால் மறுமணி ஆட்டிகள் எல்லாம் வந்துட்டாங்க எப்பவுமே ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு உங்களுக்கு குற்ற உணர்வு வரலைன்னா அடுத்த 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 தப்பு தானாக வந்துடும் ஒரு மிஸ்டேக்கை பண்ணும்போது முதல் மிஸ்டேக்கிலேயே நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா அடுத்த தப்பு வராதபடிக்கு தடுத்துடலாம் ஆனால் ஒரு பாவம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நீங்கள் விரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பாவத்தை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அத்தனை பாவமும் தொடர்ச்சியா உள்ள வந்துடும் அடுத்தடுத்து அடுத்து வந்துடும் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க மன திரும்புற ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு மன திரும்பலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நூறு பாவம் செஞ்சிருப்பீங்க இதெல்லாம் எப்படி மொத்தமா வந்துச்சுங்கிறது வந்த போது தெரியாது உணரும் போது தான் தெரியும் ஆரகம் சாராவோடு மட்டும் இருந்த காலம் போய் ஆகார்னு ஒன்று சேர்ந்தாரு ஆனா திருப்பி பார்த்தா நிறையா மறுமணி ஆட்டிகள் வந்துட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அது அவருக்கு என்னவா தெரியல தப்பாவே தெரியல இப்போ வேண்டியவர் ஆண்டியவர் மாறிட்டார் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படிங்கிறது ஆசிர்வாதம் பிளஸ்ஸிங் கத்தர் அவரை எப்படி மாத்திட்டாரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க ஆக்சுவலா அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் போய் வேர்லி பிளஸ்ஸிங் தொடங்கிருச்சு அதாவது மெல்கி சிதைக்கின் முறைமையில் வர வேண்டியதான பிரமாண ஆசீர்வாதம் போய் மாம்ச உருவான நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு நடந்துச்சு அழைக்கும் போது ஆபராம் தான் கர்த்தர் அவருக்கு வாக்கு போது முதல்ல உடனடிக்கை பண்ணும் போது தான் மெல்கி சிதைக்கு வந்து அப்பவும் ரசமும் கொடுக்கும் போது அவர் ஆபராம்தான் எப்ப அவர் ஈஸ்மேல் பிறந்த பிறகு நிறைய பிள்ளைகள் பிறந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு இனி நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவார் ஆப்ரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை ஃபாதர் மேலான தகப்பன் ஆப்ரஹாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் பல ஜாதிகளுக்கு அவன் தகப்பன் அதாவது அவனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு குவாலிட்டி குறைஞ்சிருச்சு ஆனால் வேர்ல்லி பிளஸ்ஸிங் வந்துருச்சு இந்த வேர்ல்லி பிளஸ்ஸிங் என்ன பண்ணிருச்சுன்னா ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் போனதை மறைச்சிருச்சு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எது உங்களுக்கு மாயையாக பிசாசு செஞ்சிடுவானா வேர்ல்லி பிளஸ்ஸிங்கை காட்டி விட்டு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் போனதே தெரியாமல் உங்களுக்கு பண்ணிடுவான் உங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களை கூட்டிட்டு போய் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இவரை மாதிரி பாட்டு பாட முடியாது இவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது இவரை மாதிரி சொல்ல முடியாது உங்களை அப்படியே மீட்டிங் பிசி பிசி எல்லா இடத்துலையும் உங்களை கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க உங்களை அறியாமலேயே உங்க ப்ரேயர் லைஃபும் பைபிள் ரீடிங்கும் காணாம போயிருக்கோம் நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பைபிள் ரீடிங்கும் இந்த பிரேயரும் தேவனோடு ரிலேஷன்ஷிப் தான் இந்த வேர்ல் பிளஸிங்கை காட்டி ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் காடோட இருக்கிறத தட்டி தூக்கிடுவான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஆபிரகாமுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் போனதே தெரில அவருக்கு எல்லாம் போச்சு போனது மட்டும் இல்லை அவருடைய அழைப்பும் தாண்டி போயிருச்சு யாருக்கிட்ட போயிடுச்சு சாராளுக்கிட்ட போயிருச்சு நிச்சயமாகவே நீ உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே சாரால் ஒரு குமாரனை பெயர் வாழ்கிட்டார் பிளஸ்ஸிங் மாதிரி போச்சு அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ நடந்தது என்ன ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நான் உன்னோட ஸ்பிரிட்டில் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் உனக்கு அப்பமும் ரசமும் கொடுத்த இப்போது மாம்சத்தில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன் அந்த உடன்படிக்கை ஓ மாம்சத்தில் இருக்கும் போன உடன்படிக்கை ஏன் ஆவியில் இருந்துச்சு வந்து கொடுத்தது யாரு அப்பமும் ரசமும் மெல்கி சேதைக்கு மெல்கி சேதைக்கு யாரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நான் உடன்படிக்கை நான் வச்சுருந்தேன் இப்போ உடன்படிக்கை நீ பண்ணு மாம்சத்தில் இருக்க உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் பார்க்கறாரு நீ ஆபிரஹாம் தான் நீ ஏன் பையன் தான் அழைத்த அழைப்பும் கிருவாவரங்களும் மாறாதவைகள் நீ என்ன அழைப்பு நீ இருக்க ஆனா அழைப்பு இப்போ மாறிப்போச்சு நீ மினிஸ்ட்ரியில் இருக்க ஆனால் நான் உனக்கு வச்ச மினிஸ்ட்ரி இப்போ இல்லை சிம்சோன் ஊழியத்தில் இருக்கிறார் பெலிஸ்திர கொன்னாரு ஆனால் கண் இருக்கும்போது கொள்வது வேற கண்ணு இல்லாத போது கொண்டது வேற ஒருவேளை அதிகமாக கூட கொண்டு இருக்கலாம் ஆனால் அப்போ இருந்த மேன்மை மேன்மை தான் அந்த மேன்மை போச்சு அவருக்கு அதே தான் ஆபிரகாக்கும் இப்போ ஆபரகாம் பார்த்து கத்தார் சொல்கிறாரு உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுறேன் எதுக்காக தெரியுமா இவர்களும் உன்னுடைய சந்ததியாக இருக்கிறார்கள் யாரு இஸ்மவேல் கேத்துராள் எல்லாமும் சந்ததி தான் ஸோ இந்த சந்ததி அழியாமல் இருக்க வேண்டும் இந்த சந்ததியை நான் நினச்சா என்ன பண்ணுவேன் ஈஸியாக அழிச்சு போட்டுருவேன் இந்த சந்ததி அழியாமல் இருப்பதற்கு ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன் ஏன்னா இனி இவர்களும் உன் சந்ததியாக இருக்கிறபடி இப்போ மாம்சத்தில் ஒரு உடன்படிக்கை வருகிறது விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கை பண்ண சொல்கிறாரு பண்ண சொல்லிட்டு கத்தர் சொல்கிறது என்னென்னா விருத்த சேதனம் பண்ணாதவன் எவனோ அவன் ஜாதிகள் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவான் வாசிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க நுனித்தோலின் மாம்சம் வெறுத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்போ இந்த உடன்படிக்கை எதுக்காக இந்த உடன்படிக்கை எதுக்காக என்னுடைய சந்ததி பிரிந்து போகாமல் ஆவரகாம் சந்ததி எப்படியாவது தேவனோடு கூடு இணைந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு ரீசன் இது சாகாம பத்திரமா என்ன செய்யணும் பாதுகாக்கப்படணும் ஆனால் ஆபரகம் கூட இருக்கக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் மாம்சப்படி நீ என் கூட இருக்கக்கூடாது ஆனால் இவர்களும் ஆபரகாமின் சந்ததி இவர்கள் ஜீவனோடு இருக்கணும் இவன் செய்கிற அக்கிரமத்தில் நான் இவனை என்ன பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணி போட்டுருவேன் ஆனால் இவனை க்ளோஸ் பண்ணாமல் நான் இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு இவன் என்னோடு கூட ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டியிருக்கு அந்த உடன்படிக்கையை அவன் என்னோட செய்யட்டும் எவன் விருப்பப்பட்டு அந்த உடன்படிக்கை என்னோட செய்யறானோ அவனை நான் என்ன செய்வேன் பாதுகாப்பேன் செய்யணும் ஒரு உடன்படிக்கை செய்யணும் ஆனா அந்த உடன்படிக்கை எதுக்காக அவர்கள் சாகாமல் இருப்பதற்காக இல்லைன்னா இந்த உடன்படிக்கை செய்யாமல் இருந்திருந்தா அவர்களை கொன்று போடுவதற்கு கர்த்தருக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்கு சோதோமில் அழிவு வரும்போது கர்த்தர் ஏன் கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா பூமியின் சந்ததிகள் எல்லாம் ஆபரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அவங்ககிட்டயும் நான் சொல்லிடுவேங்கிறார் அப்போ ஆபரகாமுடைய சந்ததி மேலே கர்த்தருக்கு ஒரு கருணை இருக்கு ஒரு கிருபை இருக்கு அதனால அவர் என்ன பண்ணுறாரு இந்த சந்ததியும் பாதுகாக்கப்படணும் யார் யாரெல்லாம் பாதுகாக்கப்பட விரும்புறீங்களோ நீங்கள் வந்து என்னோட கூட என்ன பண்ணிக்கோங்க உடன்படிக்கை பண்ணிக்கோங்க முதல்ல உள்ள உடன்படிக்கை உங்களை நான் அழியாதபடிக்கு ஒரு வில்லை நான் ஏற்படுத்தினேன் கத்தர் பண்ணார் ஆனால் ரெண்டாவது உடன்படிக்கை நீ தவறி போனவன் ரூட் மாறிடுச்சு இப்போ ஓ சந்ததி சாகாமல் இருக்கணும்னா அவனை வந்து எங்கிட்ட உடன்படிக்கை பண்ண சொல்ல அந்த உடன்படிக்கையை செய்யும்போது நான் என்ன செய்வேன் அவனை சாகாதபடிக்கு பாதுகாப்பேன் ஆனால் ஈசாக்கின் ஆசீர்வாதம் வராது ஈசாக்கின் ஆசீர்வாதம் வராது அதனாலதான் ஆபரகம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லாரையும் அனுப்பி விட்டுருப்பா யார அனுப்பணும் இஸ்மவேல் அனுப்பு ஃபர்ஸ்ட் யார அனுப்பணும் இஸ்மவேல் அனுப்பு அப்புறம் யார அனுப்பணும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆதி புத்தகம் புஸ்தகம் சொல்லுது தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக அனுப்பி அனுப்பிவிட்டான் இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ் தேவன் மூலமா வந்தவனுக்கு எல்லாம் கிடைக்கும் நீ தேவன் மூலமா வந்தவன் இல்ல சித்தத்தின்படி வந்தவன் உனக்கு நன்கொடைகள் கிடைக்கும் எதனால நீ என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ சித்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா கத்தர் வச்ச எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்கள் மாம்ச சித்தத்தில் வந்து நீங்கள் எங்கேயோ கொஞ்சம் வழி விலகிட்டீங்கன்னா தேவன் உங்களை தள்ளிவிட மனதாக இருக்கவில்லை உங்களை வச்சுக்க விரும்புகிறாரு ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது நன்கொடைகள் தான் கிடைக்கும் வில் கெட் த கிஃப்ட்ஸ் நாட் த பிளஸிங்ஸ் நான் சொல்கிற டிஃபரன்ஸ் புரியுதா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் நம்ம பல நேரங்கள் அந்த கிஃப்ட்ஸை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்றோம் கர்த்தர் நம்ம கொடுக்குற இந்த உலக பிரகாரமான கிஃப்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் இப்போ பாருங்க ஆபரகா இவங்க எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்தான் என்ன கொடுத்துருப்பா போங்கப்பா இந்த லேண்டெல்லாம் அந்த லாஸ்ட்டில் போய் எடுத்துக்கோங்க காணானுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது கானானுக்கு வெளியே போயிடுங்க கீழ்தசத்துக்கு போயிடுங்க எங்கே போகிறங்க கிழக்கே கீழ்தேசம் இந்தியா ஈஸ்ட் சைடில் போயிடுங்க எல்லாம் அங்கே போயிடுங்க என்ன வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ நான் செல்வ சீமான் உனக்கு என்னென்ன வேணும் ஆயிரம் ஒட்டக்கம் எடுத்துக்கோ எனக்கு பத்து கிலோ தங்கம் எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ எல்லாம் கிளம்பிடு எல்லாம் கிளம்பிடு இப்போ எல்லாரும் சந்தோஷம் அப்பா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு எல்லாரும் ஆனா இந்த உலகத்தை மீட்கிற சந்ததிங்கிறதான கிறிஸ்துவின் சந்ததிங்கிறதான பட்டம் என் மகனுக்கு மட்டும் உண்டு நோபடி வில் கெட் தஸ்ட் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கத்திர வச்சிருக்கிற பிளஸிங் நீங்களும் நான் யாரு கிறிஸ்துவின் சந்ததி என்கிறதான மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தின் சந்ததி உங்களுக்கு நன்கொட வேணுமா வர ஆசீர்வாதம் வேணுமா இன்னைக்கு நிறைய பேர் நன்கொடை தான் விரும்புகிறாங்க ஆண்டவற்றிலிருந்து எனக்கு அதை கொடுத்துருக்காண்டவரே இதை கொடுத்துருக்காண்டவரே எனக்கு எப்படியாவது சாவரத்துக்குள்ள ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காண்டவரே எப்படியாவது என் லைஃப்பில் எனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண பார்த்து அவங்க அமெரிக்காவில் வாழ்றத நான் பார்த்தோன்னாண்டவரே நன்கொடைகளை விரும்புகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என் பரம தகப்பன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு தருவதற்கு அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்போ என்னுடைய பிளஸ்ஸிங் நான் கண்ணில் பார்க்காதது யோசு பாருங்க ஈசாக்கினுடைய வம்சத்துல இயேசு ஈசாக்கூட வம்சத்துல இயேசு எப்படி இருக்கும் பாருங்க என்னுடைய ஜீனியாலஜியில இயேசு வந்துருவாருங்க இப்ப நான் அந்த ஜீனியாலஜிக்குள்ள வரேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் ஜீனியாலஜியில நீங்களும் நானும் இதுதாங்க தாங்க பிளஸ்ஸிங் நன்கொடை வேறு ஆண்டவர் நமக்கு நன்கொடைகளை அல்ல ஆசீர்வாதம் மொத்தத்தையும் நமக்கு தான் வைத்திருக்கிறார் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பிதாவின் வலது வருஷத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்கு தந்தான் கூட வந்து உடன்படிக்க பண்ணவங்களுக்குலாம் என்ன இருக்குது நன்கொடைகளை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டான் நிறைய பேர் நன்கொடைக்கு வரவங்க இருக்கிறாங்க அந்தவர்கிட்ட நன்கொடைக்கு வந்தீங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் நன்கொடை கிடைக்கும் பத்து பேர் வந்தீங்கன்னா பத்து பேருக்கும் குஷ்ரோ குஷ்டரோகம் சுகமாகும் ஒம்பது பேர் நன்கொடை பெற்றவன் ஒருத்தன் எல்லாவற்றையும் பெரும்படி திரும்பி வந்தவன் அல்ல நாம் எல்லாவற்றையும் பெரும்படி திரும்பி வந்தவர்களாக தான் இருக்கணும் ஏசுநாதர்கிட்ட எக்ஸ்பெக்ட் ஏதோ பண்ணணும் தெரியுமா ஏசுநாதரையே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஏசுநாதர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இயேசுவையே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எனக்கு நீங்கள் வந்துடுங்கப்பா ஏன்னா வேற ஒன்றும் வேண்டாமா நீங்கள் வந்தால் எல்லாம் தானா வந்துடும் அவ்வளோதான் நல்ல பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா உனக்கு என்னடா வேணும்னு அப்பா கேட்டார்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அப்பா கண்டிப்பாக குறைவானது வாங்கி கொடுக்கவே மாட்டார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது வரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்ப இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிச்சு மாம்ச பிரகாரமாய் அவர்களை வந்து சேர்க்க வச்சுச்சு இல்லைன்னா ஒரு அழிவு வரும்போது அந்த அழிவில் அவர்கள் சாக வேண்டி வரும் இன்னை வரைக்கும் இஸ்மேவேலுக்கு பின்னாடி வந்தவர்கள் வித்த சாதனம் பண்ண ஏன் யூதர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கும் அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள் அவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள் முதலாவது அந்த உடன்படிக்கை அவர்களை அழியாதபடி பாதுகாத்துக்கொண்டது கர்த்தர் பண்ண உடன்படிக்கை ரெண்டாவது கர்த்தர் சொன்னார் அவனை எங்கிட்ட பண்ண சொல்லு எமயமெல்லாம் வந்து எங்கிட்ட பண்ணுறானோ நான் அவனை அழியாதபடி பாதுகாத்துக்கொள்வேன் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வச்சது வானவில்லுக்கான உடன்படிக்கை அல்ல உங்களுக்கு எனக்கும் வச்சது மாம்சத்தில் வந்த உடன்படிக்கை அல்ல இப்போ வாசிங்க மற்ற இருபத்தாறு இருபத்தெட்டை வாசிங்க இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குது அப்போ உங்களுக்கு எனக்கு வச்சு என்ன உடன்படிக்கை தெரியுமா அந்த அழிவு வராதபடி பாதுகாக்கிற அந்த பழைய உடன்படிக்கை இல்லை இந்த பூமியினுடைய அழிவை பற்றி நமக்கு கவலையே இல்லை நம்ம கவலை இல்லைன்னா ஐயோ அழிஞ்சுப்படும் அதை சொல்ல வரல இந்த பூமியில் வரக்கூடிய அழிவு என்னை அழிச்சிருமோங்கிற கவலை எனக்கு இல்லை நான் சொல்கிறேன் புரியுதா நான் உயிரோடு இருந்தாலும் நான் மறித்தாலும் எனக்கு கவலை இல்லை இன்னைக்கு என்ன ஜீவனோட வச்சிருக்கிற ஆண்டவர் நாளைக்கு வானு கூப்பிட்டா போறதுக்கு தயாரா கூடிய குரூப் தான் நம்ம குரூப் எப்ப வந்தாலும் போறதுக்கு ரெடி இல்லையா முப்பத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி மூணு வயசுல ஒருத்தன் செத்து போனா உலகம் என்ன சொல்லும் அல்பாயுஸ்ல செத்துட்டாரு உலகத்திலேயே அல்பாயுஸ்ல செத்த முதலால் நம்ம ஆண்டவர் தான் ஏன்னா அவர் மரணத்தை மரணமாய் பார்க்கவில்லை மரணத்தை ஜீவனாய் பார்த்தார் அதே பிள்ளைகள் தானே நீங்களும் நானும் அப்போ உலகத்தில் எடுக்க ஐயோ இன்னைக்கு செத்துருவோமா சிலருக்கெல்லாம் இருக்குள்ளே போனோம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள தேடுதே அப்போ நாம அந்த உலக அழிவை பத்தி கவலைப்படல மாம்ச அழிவை பத்தி கவலைப்படல முடிஞ்சாலும் தோத்துறோம் இருந்தாலும் தோத்துறோம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஊழியர் செய்வோம் முடிஞ்சிச்சுனா அங்க போய் ஊழியர் செய்ய போறோம் அவ்வளோதான் என்ன அங்க யாருக்கும் காஸ்பல் சொல்ல வேண்டாம் ஒன்லி துதி ஆராதனை தான் நம்ம இந்த உலக அழிவை பத்தி கவலைப்படல ரெண்டாவது மாம்சத்தினால் வந்த உடன்படிக்கை அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது ஏன் இல்ல மாம்ச உடன்படிக்க பண்ணாத கிடைக்கும் எங்களுக்கு மாம்ச இல்லை நாங்க புது உடன்படிக்க நாங்க இந்த எந்த உடன்படிக்கை வரவே மாட்டோம் இந்த உடன்படிக்க என்ன தெரியுமா அழிவை பற்றியோ மரணத்தை பத்தியோ உலக ஆசீர்வாதத்தை பத்தியோ எங்களுக்கு தெரியாது அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை நாங்கள் புதிய உடன்படிக்கக்கூடிய ஜனங்கள் இந்த புதிய உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா வாசிங்க சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசி யோகா எழுந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசி என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இது நோவின் காலத்தில் உள்ளவர்களுக்கு கிடையாது வசனம் சொல்லுது அவர்கள் எல்லாரும் கீழ்படியாமல் போன ஆவிகள் ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு பாதாளத்துக்கு போயிருச்சு சரி கீழ்படிஞ்ச நோவுக்கு என்னங்க கிடைச்சிச்சு இவரையர் பதினொன்று முப்பத்தொன்பது சொல்லுது அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அவங்களுக்கும் நித்திய ஜீவன்லாம் கிடைக்கல சரி அப்புறம் இந்த விருத்த சேதனம் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்துச்சு நியாயப்பிரமாணத்துல இவங்களாம் வந்தாங்களே மற்ற சந்ததிகள் நன்கொடைய வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு சந்ததி காணனுக்குள்ளேயே இருந்துச்சே ஆபரகாமின் சந்ததி அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அவங்கள பத்தியும் பைபிள் சொல்லுது அதே எப்ரேயர் பதினொன்னு இல்ல பதினாறாவது வசனம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை ஆனா கிடைக்கல கிடைக்கல பதிமூணாவது வசந்த வாசிங்க பிரதர் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் அவர்கள் விசுவாசத்தோடு மறித்தார்கள் நீங்களும் நானும் ஜீவனை அடைகிறோம் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை தங்களை ரத்தத்தாலே தேவனோடு கூட இணைத்துக் கொண்டவர்கள் விருத்த சேதத்துல இணைந்தவர்கள் கீழ்படிந்தவர்கள் அவருடைய வாக்குத்திற்கு காத்திருந்தவர்கள் விசுவாசத்தோடு இருந்தவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் ரத்த உடன்படிக்கையில் வந்தபடியால அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் நீங்களும் நானோ என்றால் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறபடியினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவனுங்கிறதான அற்புதமான ஒரு கிஃப்டர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு ஒருவேளை இனிமேட்டு கிடைக்கலாம் பழைய பாட்டு பரிசுத்தானங்களுக்கு ஏன்னா அந்த நாற்பதாவது வசனம் என்ன சொல்லுது எப்ரேயர் பதினொன்று நாற்பது என்ன சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை அப்ப நம்ம போன பிறகு வேணா அவங்க என்ன ஆகலாம் பூரணப்படலாம் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதுல ஆனா நம்ம போற வரைக்கும் அவங்களுக்கு இல்லை நம்ம தான் நித்திய ஜீவன் பூரணப்படும் அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜனங்க பாருங்க இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள கத்தர் உங்களை இன்னைக்கு கொண்டாந்துருக்கிறாரு அவ்வளோ பெரிய செல்வ சீமான் ஒண்ணுமே இல்லாம இருந்தான் அம்மா இதை அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தை பார்வன் குமாரத்தின் மகன் சொல்றான் அதை அல்ல இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் உலகத்தையே ஆண்டவெல்லாம் உடுப்பா இதெல்லாம் இல்லைப்பா வேற ஒன்று இருக்குப்பா அது கிடைக்குமா இல்லை கிடைக்கலப்பா ஏன் கிடைக்கல நீ நானும் விருத்த சேதனத்தினால நம்ம ரத்தத்தால் சேர்க்கப்பட்டதுனால மனுஷ ரத்தத்தால இணைக்கப்பட்டதுனால இதுக்கு அந்த பவர் இல்லையாப்பா ஏம்பா ஏன்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எனக்குமே அந்த பவர் இல்லையா இல்லையாம்பா இல்லை அவர் பேச்சை கேட்டு மனைவியை கூட்டிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு காணானுக்கு வனாந்திரத்தில் இருபத்தஞ்சி வருஷம் நடந்து வந்தன எனக்கும் இல்லையா இல்லையாம்பா இல்லைப்பா பஞ்சத்தில் கொடுமையில் தண்ணி இல்லாத இடத்துல துறம் இல்லாத இடத்துல இல்லை இல்லை நீ இந்த ஊர்லேயே இருன்னு சொன்னாருன்ட்டு நான் அதுக்காக வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சு இங்கே இருந்தேனப்பா எனக்கு இல்லையா இல்லைப்பா ஏ நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் ரத்தத்தால இணைக்கப்பட்டவங்க ஒரு கூட்டம் வருதுப்பா அது தேவனுடைய ரத்தத்தால் இணைக்கப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தான் நித்திய ஜீவனை கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர்கள் வந்து உங்களை பூரணப்படுத்துவார்கள் அப்படின்னா நீங்களும் எவ்வளோ விசேஷத்தை கூட்டம் பாருங்கள் என்ன செஞ்சிட்டோம் நம்ம அவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இல்லை நம்ம முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்புறம் ஈசாக்கு யாக்கோப்ப மாதிரி நம்முடைய அப்பா அம்மா தாத்தாலாம் பயங்கரமான டெடிகேஷனாக எல்லாம் கருப்பு சாமி முன்சாமிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவங்க விக்கிரகங்களுக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் மரணம் எந்த நேரத்துல சாபம் தலைக்கு மேல நின்றுக்கிட்டு இருந்துச்சு எப்போ சாவோன்னு தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தோம் எது இருந்தாலும் சமாதானம் இல்லாம சுற்றிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எது இல்லைனாலும் சமாதானத்தோடு கூட சுத்தி இருக்கிறோம் எனக்கு தெரியும் இன்று நான் இங்கே மறித்தால் நாளை பரதீசீல கண்களை திறப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு இந்த நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் ஆனால் ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறதுனால மட்டும் நித்திய ஜீவன் கிடையாது இந்த நித்திய ஜீவனுக்கு இந்த ரசம் இருக்குதே நான் எப்பவும் தான் திருப்பியும் சொல்றேன் இந்த ரசம் இருக்குதே அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி அதை எடுக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவனுக்கு அதே அப்பமும் ரசமும் மரணமாய் மாறும் நம்மில் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிதான் இருக்குது அதே ரசமும் அத்தனை பேருக்கும் கிடைக்காத பழையற்பாட்டு ஆகிய நித்திய ஜீவனையும் கொடுக்கும் தப்பா எடுத்தோம் அபாத்திரமா பண்ணோம் கொண்டு போய் நரகத்திலையும் அதுக்கு ரெண்டும் உண்டு அவனை விட நமக்கு தான் டேஞ்சர் ஜாஸ்தி மனுஷ ரத்தத்தை எடுக்கிறவன் தப்பு பண்ணா கூட மீட்கிறதுக்கு ரத்தம் உண்டு தேவ ரத்தத்தை எடுக்கிறவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க வேற ரத்தமே இல்ல சொல் புரியுதா நியாயத்துல மனுஷ ரத்த உடன்படிக்கையான விழுந்துட்டா திருப்பி என்ன வந்துச்சு தேவ ஆட்டுக்குட்டின் ரத்தம் வந்துச்சு ஆனா தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுக்கிற நீங்களும் இதை மீட்கிறதுக்கு இன்னொரு ரத்தமே இல்ல அதனாலதான் வசனம் சொல்லுது பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறபடினாலே அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது டோட்டல் ஹண்ட்ரட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் பரலோகத்துல கொண்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிரும் இந்த அப்பமா ரசமும் எந்த மாற்று கருத்தும் இல்ல தப்பா எடுத்தோம் தொலைஞ்சோம் இன்னைக்கு அப்பமா ரசமும் என்னவா மாறி போச்சு சடங்காச்சாரமா மாறி போச்சு கம்யூனிங்கிறது எப்படி ஆகி கத்தர் தெளிவா சொல்றாரு தப்பா எடுத்து பொருளாசக்காரனா இருந்து காட்டி கொடுக்கிறவனா இருந்து அந்த அப்பமும் ரசத்துல கைய வச்சுனா நாண்டு கொண்டு அவன் யாரு செத்தது யுவதாஸ் காரிய அடுத்தவன் மனதை ஏமாத்தி அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம அக்கிரமம் பண்ணி வட்டிக்கு விட்டு அநியாயமான காரியங்களை சர்ச்சில் செஞ்சுட்டு அப்படியே வந்து கையை வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பிரசாதம் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இது பரலோகத்துக்கான உடன்படிக்க ஹெவன்ல நுழையிறதுக்கான டோக்கன் யோசித்து பாருங்க ஒரு பாஸ்போர்ட்ல பாஸ்போர்ட்டும் ஒரிஜினலா இருக்கணும் அதில் இருக்கிற விசாவும் ஒரிஜினலாக இருக்கணும் எது இருந்தாலும் போக முடியாது நாமும் கரெக்டா இருக்கணும் நாம எடுக்கிற உடன்படிக்கையும் கரெக்டா இருக்கணும் தொலைஞ்சோம் கர்த்தர் நமக்கு யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம் நோவா காலத்து உடன்படிக்கை அவர்களை மீண்டும் மாம்ச அழிவு வராதபடி பாதுகாத்து மாம்சத்தில் வந்த உடன்படிக்கை இஸ்மவேல் மூலமாக வந்தது ஆபரகம் மூலமாக இஸ்மவேலுக்கு கிடைத்தது அவர்களை தேவனை விட்டு தூரம் போகாமல் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சது என்ன தெரியுமா கொண்டு போய் பரலோகத்திலேயே நிற்க வைக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுத்துருக்குறேன் இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் லே லூயா அது ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் கத்திரட்டும் உப்பு கொடுங்க ஒவ்வொரு ஒன்றாந்தேதியும் உப்பு கொடுத்துட்டு ரெண்டாம் தேதி போய் தப்பு செய்யக்கூடாது அப்படி ஒரு கூட்டம் இருக்குது ஒன்றாந்தேதி தேதி செஞ்சுட்டு உப்புரம்யிட்டு ரெண்டாவது திருப்பி வருது அடுத்த ஒன்றாந்து என்ன பண்ணுறது மன்னியும் மாண்டவரே மண்ணியும் ஆண்டவங்க கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் நம்மளை ஊழியக்காரங்களை நீங்கள் ஏமாற்றிடலாம் யாரை ஏமாற்ற முடியாது கர்த்தரை ஏமாற்ற முடியாது நான் எப்போவுமே நினைப்பேன் கம்யூனியன் இருபுறம் கருக்குள்ளே பட்டயம் மாதிரி யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் நம்ம ஜோ பண்ண போகிறோம் எல்லாம் அண்ணன் நோக்கி பார்ப்போமா எல்லாம் கண்களையும் மூடுவோம் வேதம் சொல்லுகிறது அதே ஒன்றுக்கு ஒன்றிய பதினொன்று இல்லை நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்து தீர்க்கப்படும் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து தேவனை சந்திக்கக்கூடிய அளவுல நாம இருக்கிறோமா தேவன் வரும்போது இந்த உடன்படிக்கை நமக்காக பரிஞ்சு பேசுமா அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு வானவில் இருந்தது அது பறிஞ்சு பேசுற வானவில் அது மனஸ்தாபப்பட வைக்கிற வானவில் பிதாவுக்கு பூமியின் மேல கோபம் வரும்போது அந்த வயல் வானவியல் வந்து முன்னாடி நிற்கும் இல்லப்பா அவங்கள அழிக்க வேண்டாம்ப்பா பா அதே மாதிரி அவருக்கு வானவிலுக்கு பக்கத்தில் அந்த வானவியிலுக்கு அடையாளமா ஏசுநாதர் வலது பாரசத்தில் உனக்காகவும் எனக்காகவும் உட்காந்து பிரதான ஆசாரியரா தம்முடைய ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர் மன்றாடிக்கிட்டு இருக்கிறார் வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு கூட ஆவியானவர் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு விசை ஆண்டவரே இந்த மரம் இன்னும் ஒரு விசை இருக்கட்டும் நான் கொத்தி எரு போடுவேன் இந்த வருஷம் கடி தந்தால் சரி அதுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம் பாணவில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசி கொண்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை ரத்தமாக இயேசு கிருஷ்ண ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆபேலி ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது பறிஞ்சு பேசுறாருங்கிறதுக்காக வக்கீல் இருக்கிறாருங்கிறதுக்காக தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது வக்கீலுக்கும் ஒரு நாள் கோ வரும் நீதிபதியை மாறி நியாயம் தொடங்கிடுவார் இன்னைக்கு தேவன் நமக்கு அட்வொகேட் கம் அன்னைக்கு அவர் ஜட்ஜா நம்ம ஜெபிக்க போறோம் ஒப்புரவாக விரும்புறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என் கரங்களை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீரனை சுத்திகரையும் எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குங்கிறத நீர் அறிந்திருக்கிறீரப்பா நான் மனசாட்சியில் சூடுண்டவனா மாற வேணா ஆண்டவரே துணிகரமான பாவங்களை செய்கிறவனா மாற ஆண்டவரே இன்னிலிருந்து ஆண்டவரே உமக்கென்று உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன் கண்கள் தூய்மையாக்கும் என் காதுகள் திறந்தருளும் கர்த்தா உமை பார்க்கணும் சத்தத்தை நான் கேட்கணும் சர்வாங்க தகன வழியா இன்னைக்கு என்ன செலுத்துகிறேன் ஆண்டவரே ஆவியானவரே என்னை நாங்கள் முழுவதுமாய் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் வாழ்க்கை வாழ எங்களுக்கு அந்தவரே இதை கேட்கிற சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்டவர்களாய் மாற கிருவைதான் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே